வணக்கம் மந்தோனியின் அலப்பறைகள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து சூப்பரான கருவாடு தான் கொண்டு வந்திருக்கோம். அந்த கருவாடு வச்சு நம்ம சமைக்க போறோம். அதுக்கு நான் என்ன கருவாடு கொண்டு வந்திருக்கேன்னு பாருங்க, நல்லா சிவப்பு கலர்ல இருக்கு. அதுதான் நகர மீன் கருவாடு. இந்த நகர மீன் கொஞ்சம் பரவலாக தான் சைஸ்ல இருக்கும், ஆனால் அது கொஞ்சம் குட்டி குட்டியா இருக்கு பாத்துக்கோங்க. நகர மீன் கருவாடு, நகர மீன் சூப்பரா இருக்கும். இந்த ராமேஸ்வரத்து நகரம்லாம் வேற லெவல் டேஸ்டா இருக்கும். இந்த நகர கருவாடு கண்டிப்பா உங்களுக்கு வேணும்னா கீழே வந்து நம்பர் கொடுக்குறோம், அதுக்கு வாட்ஸ்அப் கால் எது வேணா பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்கள் மீன் வீட்டு மசாலா பொடி வேணும்னாலும் கேளுங்க, தாராளமாக கிடைக்கும். இந்த கருவாட்டை வச்சு இன்னைக்கு நம்ம வந்து பொறிச்சு சூப்பராக சாப்பிட போகிறோம். வீடியோ முழுசாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கருவாடையெல்லாம் நம்ம உரிச்சுக்கிறலாம் இது கொஞ்சம் பெரிய கருவாடுனா நம்மளுக்கு கருவாமணம் தேவை. இது வந்து கொஞ்சம் குட்டி கருவாடை தான் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சும்மா அந்த முள்ளை மட்டும் அங்கிட்டுங்கிட்டு இருக்கிறத மட்டும் அப்படி வெடிப்புட்டு மண்டையை பிச்சு இப்போ நம்ம ஆஞ்சிக்கிறலாம். அழகாக அந்த மண்டையை அப்படி பிச்சு போட்டாச்சு. அப்படி தான் பார்த்துக்கிறீங்க, கருவாட்டை ஆஞ்சாச்சு. இந்த ஒன்று ரெண்டு கருவாடு போடும்போது எப்பயுமே இந்த செவ்வளையெல்லாம் நல்லா ஆஞ்சிட்டு தான் கருவாடு போடுவாங்க. ஆனால் இருந்தாலும் ஒன்று ரெண்டு இருக்கும். இதை நம்ம தண்ணியில் போட்டு லைட்டாக அலாசி எடுத்தால் கூட நம்மளுக்கு வந்துடும் ஈஸியாகவே. அவ்வளோதான். எண்ணெய் குத்திட்டுறா, அதே குத்திட்டுறா குத்திட்டுறா நான் வச்சிருக்க எல்லா கருவாட்டையும் நம்ம இந்த மாதிரி ஆஞ்சிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நகர கருவாடை வந்து நல்லா கழுவி எடுத்துட்டு வந்தாச்சு ஆஞ்சு. இப்போ வந்து மிளகா பொடியும் மஞ்சள் பொடியும் போட்டு நம்ம விரவணும். வேற எதுவுமே தேவை கிடையாது. கொஞ்சம் கொண்டு போ அத்தப்படி. கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, உப்பு தேவையில்லை, ஏன்னா கருவாட்டிலே உப்பு இருக்கும். அதனால் கருவாடு பொறிக்கும் போது சம்பலுக்கு, கருவாட்டு குழம்பு, கருவாடை வச்சு என்ன செஞ்சாலும் உப்பு போடாதீங்க. கடைசியாக குழம்புக்கெலாம் சரியாக கடைசி கொடுக்கலாம். ஆனால் இது தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கருவாடை வந்து சுடு தண்ணியில் கழுவணும் வைங்களேன், மொத்த உப்பும் போயிருக்கும். நம்ம கொஞ்சம் பச்சை தண்ணியில் தான் கழுவிருக்கோம், அதனால் லைட்டாக உப்பு இருக்கும். இந்த உப்பு நம்மளுக்கு போதுமானது பொறிக்கிறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கருவாட்டை மாதிரி வேறு என்ன தண்ணியில் கழுவலான்னா, அரிசி களைஞ்ச தண்ணி இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சுக்கிறீங்க. கருவாடு குழம்பு வைக்கிறாங்கன்னா அந்த அரிசி களைஞ்ச தண்ணியில் அப்படியே போட்டு எடுத்திங்கன்னா உப்பு நல்லா போயிடும். இப்போ வந்து நம்ம பொறிக்க போகிறோம். நிறைய ஆச்சுல கருவாட்டை, தோசைக்கல் அடுப்பில் வச்சாச்சு. இல்லை தோசை சுட பெரிய தோசைக்கல் வச்சா தோசை தானே சுடணும். கல் சூடாயிருச்சு, கருவாடு பொறிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சும்மா ஒன்று எடுத்து போயிடலாம், கருவாடு எடுத்து போட்டுக்கலாம். கருவாடு போட்ட உடனே வந்துடும் தீ வாடப்பட்டதும் வாடப்பட்டது தீ வாடப்பட்டாலே வந்துருமோ தீச்சு வாடகை இருக்கா. கத்தி மாதிரி ஏதாவது வேணும்டா கரெக்டாக அதே மாதிரி இது நீங்க எடுக்கல, அவங்க எடுத்தாலும் கிழிச்சு போறா. விடுங்க விடுங்க சாவியே ஆண்டதான் இருக்கு. பேசிக்கிட்டு இருக்க மாத்தி மாத்தி வீடியோ எடுத்து செய்ய முடியல.
இந்த மாதிரி கருவாடுகள் எல்லாம் அப்படியே பிச்சு போட்டு வத்தல் போட்டு வதக்கினாலும் அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அவிச்சா நல்லா இருக்கு. உள்ள மட்டும் தனியா எடுத்துட்டு அந்த சதைய மட்டும் தனியா எடுத்துட்டு அப்படியே சம்பளம் சொன்னா அதுக்கு மேல டேஸ்ட் வேற லெவலா இருக்கு. அவிச்சா இப்ப பாத்தீங்கன்னா நகர மீன் கருவாட்டு பொரியல் நமக்கு ரெடி ஆயிருச்சு. என்னடா கொஞ்சமா பொறிச்சிருக்கேன்னு பாக்காதியா, வச்சிருக்கிறது மீன் கிடையாது கருவாடு. இதுவே நம்ம மொத்தம் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு இது நம்மளுக்கு போதும். நம்ம சூப்பரா புளி ரசம் வச்சிருக்கோம். இதுக்கு கருவாடுக்கு வந்து புளி ரசம் வந்து வேற லெவல் டேஸ்டா இருக்கு. நம்ம சாப்பிட்டு போறோம். மீன் பேக்கிங் பண்ணியிருந்தேன். மாமா வீட்டுக்கு வாங்க, மாமா வீட்டுக்கு வாங்க. என்னடா ஏன் நான் கம்பெனிலே சாப்பிட்டுக்கிறேன், கம்பெனியில மட்டும் சாப்பிட்றாதிய மாமா. முக்கியமான ஒரு சமையல் வச்சிருக்கேன். என்னைய எனக்கு நீ என்ன முக்கியமான சமையல் வச்சிருப்பேன், மீன் பொறிச்சிருப்பேன், மீன் குழம்பு தெரியும். இல்லைம்மா உங்களுக்கு பிடிச்ச நகர கருவாடு பொறிச்சிருக்கேன்னு சொன்னா அதோடய மறு செகண்டே போட்டுட்டு ஓடிந்துட்டேன். ஏன்னா நகர கருவாடு ஒரு ஸ்பெஷல் தான். நித்திரை கருவாடு நம்ம எப்படி ஒரு ஸ்பெஷல்னு சொல்கிறோம், அதே மாதிரியே நகர கருவாடு ஸ்பெஷல். ஏன் நகர கருவாடு ஸ்பெஷல்னா நெத்திரை கருவாடு ரேட் அதிகம். இப்போ மீன் 200 ரூபாய்க்கு எடுக்கிறோம்னா அது 1 கிலோ காய வச்சா 5 கிலோ காய வச்சா தான் 1 கிலோக்கு வரும். அதனால கிட்டத்தட்ட அது 1000 ரூபாய்க்கு மேலே போயிடும் அதோட ரேட்டு. ஆனால் நகரே அதே ரேஞ்சு தான். ஆனால் நகரை ஒரு 150 ரூபாய்க்குள்ள 100 ரூபா 150 ரூபாய்க்குள்ள எடுத்தாலும் ஒரு 4 கிலோ கருவாடு எடுத்தால் ஒரு 1 கிலோ நகரை வந்துடும். அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு 400 ரூபாய்க்கு நம்ம வாங்கி சாப்பிட்றலாம். தரமான ஒரு கருவாடு 1 கிலோ 400 ரூபாய்க்கு வாங்கினோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் தரமான சாப்பாடு சாப்பிட்லாம். ஒரு நேரம் சமைக்கல, 10 நேரம் சமைக்கலாம். ஒரு நேரம் 1 கிலோ வாங்கலாம். பட்ஜெட்டுக்குள்ளே ரொம்ப ஒரு சமையலுக்கு சூப்பரான அருமையான ஒரு கருவாடுன்னா அது நகர கருவாடு தான். இந்த நகர கருவாடு உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நான் நம்பர் போடுறேன். அந்த நம்பரை நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்கு 2 நாளில் உங்களுக்கு டெலிவரி 3 நாளில் வந்துடும். ஏன்னா நகர கருவாடு நம்மள்ட்ட ரெடியாக இருக்குது, இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்குது. அதனால் உங்களுக்கு உடனே வந்துடும். நெத்தை மாதிரி எடுத்து கடிக்கணும். அது இந்த புளி ரசத்துக்கு கருவாடை பொறிச்சு தின்னம்னா தலைவன் வேற ரகம். கருவாடு பொறிக்கணும்னா அப்ப தண்ணியாத்துவா கருவாட்டை குழம்பு வச்சிருவோம் பாப்பா. சுத்தப்பா தண்ணியாத்துவா. அப்படி நகர கருவாடை பிச்சு ரசத்துல உள்ள வத்தலை எடுத்து ரெண்டையும் இப்படி எடுத்து பார்க்காத சோத்துல மிக்ஸ் பண்ணி நான் சாப்பிடும் போது இருக்கும் பாரு டேஸ்ட். எளிமையான கருவாடு, மிகவும் வலிமையான ஒரு சாப்பாடு அது. இந்த இந்த நகர கருவாடு கிடைக்கும் கண்டிப்பா. அறிவு இருந்தா போதும். ஏதாவது ஒரு பொருள் இல்லைன்னா தானே இன்னொரு சொல்லி கொடுப்பாங்க. அம்மா ஒரு இதுலயா ஸ்பெஷலா இருப்பா, அப்பா இதுலயா ஸ்பெஷலா இருப்பேன். அதிகமா உப்பு இல்லாம உப்பு கம்மி இருப்பா சொல்லிக்கிற அதிகமா உப்பு இல்லாம உப்பு கம்மியா நல்ல பதத்தோட தரமான ஒரு முறையில செய்யப்பட்ட கருவாடு இருக்கு. நீங்க கேட்குங்க, உங்களுக்கு உண்மையிலே ஒரு நல்ல அனுபவம். இவ்வளவு நாளா இந்த கருவாடு சாப்பிடாம என்னடா பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி உண்மையிலே சூப்பர் கருவாடு. இந்த கருவாடு கண்டிப்பா நீங்க பாக்குற எல்லாருக்குமே என்னால் கொடுக்க முடியுங்க. தைரியமாக ஆர்டர் பண்ணுங்கள், நம்பி ஆர்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு கருவாடு பிடிக்கலையா, சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த கருவாடில் திருப்தி இல்லையா, சுத்தம் இல்லையா,
கருவாடு தரமான முறையில் இல்லையா, உடனே எனக்கு ரிட்டர்ன் அனுப்பிடுங்க. உங்களுக்கு தரமான முறையில் நான் கருவாடு அனுப்பிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்தோனியால் பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இன்னொரு சந்திப்போம். டாடா பாய். அப்போ முடியும் எல்லாம் இருக்கு.